அன்புள்ள நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த இடைவிடாத தினசரி காலை எழுந்தவுடன் என்னோட குரல் பதிவை கேட்குற நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு பொதுவான ஆனால் ரொம்ப மிகவும் தேவையான விஷயமான அன்பு லவ் அதை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், நாம் வந்து அறிவியலில் ரொம்ப பெரிய அளவில் முன்னேறிட்டோம். அதே போல் ஆன்மீகத்திலையும் சமய போதனையிலையும் ரொம்ப ஆர்வம் காட்டுறோம். இருந்தாலும் நம்மளோட சமுதாயத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப வன்முறையாக இருக்குது. நிறைய சமுதாய பிரச்சனை இருக்குது. வறுமை, எங்கேயும் ஆதரவற்ற சூழ்நிலை, ஒழுக்கக்கேடு அப்படின்னு எல்லாமே ரொம்ப இருக்குது. இதை சீரமைக்கிற கடமை கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. நம்ம பார்த்தோம், சும்மா இருக்கணும் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அகத்தை பொறுத்த அளவில் தான். ஆனால் புறத்தில் வந்து நம்ம எல்லாத்தையுமே சிறப்பாக செய்யணும். அறத்தையும் தர்ம நியாயத்தையும் போற்றி ஒழுக்கமாக வாழணும். அதனால் நாம் வந்து நம்மளோட அகத்தை பொறுத்த அளவில் 100% செயல் முனைப்பு இல்லாமல் இருக்கணும். ஆனால் புறத்தை பொறுத்த அளவில் 100% செயல் திறனோடு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் இந்த அகமும் புறமும் சமநிலையாக இருந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டாக இருக்கும். இப்படி தன்னோட உள்ளளவில் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிற மனசு தான் புற செயலுக்கு நமக்கு ரொம்ப உதவி புரியுது. இன்னைக்கு உலகம் பூரா வன்முறையாக இருக்குது, ரொம்ப காட்டு தீயாக பரவுது. ஏன் இப்படி? இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? அன்பு இல்லாதது தான் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லிவிடும். அன்பு இல்லாத பற்றி இல்லாதப்ப தான் இந்த வன்முறையும் சாத்தியமாகுது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரகசியமாக இருக்குது. அப்படின்னா நம்மக்கிட்ட அன்பு இல்லையா? நம்ம எல்லாருமே அன்பு இல்லாதவங்க தானா? அதனால் அன்புனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அன்புங்கிறது நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன நேசிக்கிற, ஐ லவ் யூ, யூ லவ் மீ இப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறது இல்லை தட்டி கொடுத்துக்கிறது, இதுதான் அன்பா? இது நம்ம வந்து அன்பை சுற்றி ஒரு சின்ன வட்டம் போடுற மாதிரி ஆகிடுது. இது நம்ம சாதாரண நடக்கிற நிகழ்ச்சியை வந்து கோபம், ஆசை, அன்பு அப்படின்னு பயன்படுத்துறதுக்கு வேணால் அது சொல்லலாம். ஆனால் நாம் சொல்ல வர அன்பு வந்து இது கிடையாது. அன்புங்கிறது ஒரு ஒன்னஸ், ஒரு ஒருமைப்பட்ட நிலை. அன்புங்கிறது நம்ம அடி ஆழத்தில் இருக்கிற ஒரு யதார்த்த நிலை, ஒரு உள்ளார்ந்த நிலை, ஒரு உன்னதமான நிலை. நம்மோட உள்ளார்ந்த அடி ஆழத்தில் எல்லாத்தோட யதார்த்த நிலையும் ஒன்றா தான் இருக்குது. ஒரே ஒன்னஸ் தான் அங்கே இருக்குது. நம்மோட அடி ஆழத்தில் வந்து உங்களுக்கும் எனக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது, எந்த முரண்பாடும் கிடையாது. ஆனால் என்னோட மனசில் ஒரு அடுக்கில் வந்து எனக்குன்னு ஒரு தனி இயல்பு இருக்குது, அது என்னோடது மட்டும்தான். அதுக்கும் என்னோட அடியாளத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. இப்படி எனக்குன்னு ஒரு தனி மனித இயல்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி மனித இயல்புன்னு இருக்குது. என்னோட இயல்பு செயற்படுறப்ப அது ஒரு தனி இயக்கமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்களோட இயக்கமாக செயல்படுறப்ப அது ஒரு தனி இயக்கமாக இருந்து செயல்படுது. உங்களோட இயல்பு எனக்கு பிடித்ததாகவும் என்னோட இயல்பு உங்களுக்கு பிடித்ததாகவும் சில சமயத்தில் இருக்குது. அப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்படுறோம். இது வந்து ஒரு தற்காலிக உடன்பாடு தான். ஆனால் நாம் சொல்கிற அந்த ஒன்னஸ் இருக்குது பார்த்தீங்கள, இது இல்லை. இதை பற்றி நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று இந்த ஒன்னஸ், அதாவது ஆழ்மன அன்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஆழ்மன அன்புங்கிறது நம்மளோட இயல்புகளால் பாதிக்கப்படாமல் ஒரு தனித்தன்மையோடு இருக்குது. ஆனால் நம்மளோட இயல்புகள் வந்து அப்படி கிடையாது. சில இயல்புகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் சுத்தமாக ஒத்து போகிறது கிடையாது. ஒத்து போகக்கூடிய இயல்பு உள்ளவங்களுக்கும் எல்லா நேரமும் ஒத்து போகிறது கிடையாது. இதனால் நம்ம இயல்பு நிலை எல்லாமே ரொம்ப ரொம்ப மேம்போக்கானது. ஆனால் அதுதான் நம்மக்கிட்ட வெளிப்படையாக செயல்படுற மாதிரி தெரியுது. இதனால் நம்மோட உணர்வுகள் எப்படி இருந்தாலும் சரி, நல்ல உணர்வாக இருந்தாலும் சரி இல்லை தீய உணர்வாக இருந்தாலும் சரி,
அந்த உணர்வுகள் வந்து ரொம்ப வேகமான சக்தியோட மேல வருது. அப்படி வர்றப்ப நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு தற்காலிக பைத்தியமா தான் ஆயிடுறோம். இந்த தற்காலிக பைத்திய நிலை தான் உலகத்துல எல்லா தவறுமே நடக்கிறதுக்கு காரணமா இருக்கு. நம்ம வந்து உணர்வு பெருக்கால நல்ல செயல் பல நடக்கிறதையும் நம்ம கண் கூட பாக்குறோம். அதனால உணர்வு பெருக்க வந்து நம்ம சமயத்துல ஆதரிக்கும் ஆரம்பிச்சிடுறோம். ஆனா உணர்வு பெருக்கால அது நல்ல செயலோ கெட்ட செயலோ என்ன ஏற்பட்டாலும் அது எல்லாமே ஒரு தற்காலிக பைத்திய நிலையிலிருந்து ஏற்பட்ட செயல் தான். அதனால வந்து மன எழுச்சியால செய்யற எந்த செய்யணும் அது நல்ல செயலா இருந்தா கூட அதுல ஒரு தொடர்பு ஏற்பட்டுடுது. ஏன்னா மன எழுச்சியும் தற்காலிகமானது தான். மன எழுச்சி மறைஞ்சதும் அதனால ஏற்பட்ட செயல்லையும் ஒரு தொய்வு வந்துடுது. நல்ல செயலுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு நாம மன எழுச்சியை ஏத்திக்கிட்டதால எல்லா மன எழுச்சியுமே நம்ம கிட்ட ஒரு அங்கீகாரத்தை தானா அடைஞ்சிருது. அதனால என்ன ஆகுதுன்னா நல்ல செயலுக்கு காரணமான அதே மன எழுச்சி தான் தீய செயலுக்கும் காரணமாயிடுது. நம்மளோட மன எழுச்சியே சில சூழ்நிலையில வன்முறையை கொண்டாந்துடுது. நாம ஆரம்பிச்ச இந்த வன்முறை வந்து நமக்கு எதிராகவும் திரும்பிடுது. இந்த வன்முறை வந்து மேலும் ஒரு வேகமா மன எழுச்சியை தூண்டி விட்டு மேலும் மேலும் வன்முறைய அதிகமாக்கி விட்டுருது. இந்த மன எழுச்சி எல்லாமே ஒரு தற்காலிக பைத்திய நிலையில செயல்படுறதுனால இதுல போய் நம்ம யாரையும் நேரடியா குற்றம் சாட்டி இதனாலதான் வந்துச்சு அதனாலதான் வந்துச்சுன்னு குற்றம் கூட சொல்ல முடியாது. இப்ப நம்மளோட அறிவு கூட என்ன பண்ணுது, இந்த மன எழுச்சியை ஏத்திக்கிட்டு அந்த மன எழுச்சியோடு சேர்ந்து செயல்படுறது. இப்படி இருக்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா, இது நம்ம நம்ம விரும்பியே இந்த டெம்பரரி மேட்ச்குள்ள உள்ள நுழைஞ்சிடற மாதிரி ஆயிடுது. இதனால நம்மளோட மன இயல்பு என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி டைட்டன் ஆயிடுது. இப்படி ஒரு இறுக்கமான மனநிலையை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து இந்த ஒரு மாதிரி டெம்பரரி மேட்னஸில் நம்ம மனசு செயல்படுறதுனால தான் வன்முறை வருது. இதை வந்து நம்ம அறிவு கூட சமயத்தில் ஏற்றுக்கிறதுனால நம்ம மனசு ரொம்ப இறுக்கமாயிடுதுன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம மன இயல்பு, இப்போ இந்த மன இயல்பு வந்து கொஞ்சம் தளர்ந்தால் தான் நம்ம வந்து இயல்பு அடையாளத்தோடு இருக்கிற மன இது வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். நாம் சொல்கிற ஒன்னஸ் அப்படிங்கிறது வந்து செயல்பாட்டுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் ஒரு ஃபேன் வந்து நம்ம தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நிலைமையில் நாம் அந்த ஃபேனை பார்த்தோம்னா அதோட ஏதாச்சும் ஒரு ரெக்கை வந்து அந்த ஃபேனோட காம்பை மறைச்சிக்கிட்டு இருக்கும். அதுவே நாம் கொஞ்சம் தலையை நகர்த்திக்கிட்டு பார்த்தோம்னா ரெண்டு ரெக்கைக்கு இடையில் அந்த காம்பு நல்லா தெரியும். அதே சமயம் மின் விசிறியை நல்லா சுழலை விட்டுட்டு பார்த்தோம்னாலும் அந்த ரெண்டு ரெக்கையும் அல்லது இந்த மூணு ரெக்கையும் எல்லாம் நல்லா வேகமாக சேர்ந்து சுற்றுறப்ப நமக்கு அந்த காம்பு வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லா தெரியுது, காம்பை மறைக்கிறதில்ல. இப்படி தான் ரொம்ப இறுக்கமாக இருந்த நம்ம திடமாக இருந்த நம்மளோட மன இயல்பு அத்தனையும் நம்மளோட புரிதல் காரணமாக திரவ நிலையாக இயங்குறப்ப நம்ம அடியாளத்தில் இருக்கிற அந்த ஒன்னஸ் அப்படிங்கிற நிலையை வந்து அது மறைக்கிறது கிடையாது. அந்த நிலையில் வந்து அந்த அன்பு நிலை, அதாவது த ஸ்டேட் ஆஃப் ஒன்னஸ் செயலுக்கு வந்து நம்மளோட உணர்ச்சி எல்லாத்தையுமே சீராக்கிடுது. நண்பர்களே, நம்ம இதுவரைக்கும் பார்த்த அந்த மனசை பற்றிலாம் நிறைய பார்த்துட்டோம். அதுக்கு வந்து என்ன மனப்பிரச்சனைக்கான என்ன காரணம், அதுக்கான சூட்சமம் முடிச்சு அந்த தெளிவு முடிச்சு எங்கே இருக்குங்கிறதெல்லாம் நல்லா விவரமாக பலவிதமான எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இந்த தெளிவு முடிச்சு உங்களுக்கு நல்லா புரியறது வரைக்கும் நான் இது நாள் வரைக்கும் பேசினதெல்லாம் நீங்கள் நிதானமாக அடிக்கடி கேளுங்க, உங்களுக்கே நல்லா புரியும். நான் முன்னமே சொன்ன மாதிரி நான் பேசிய தகவல் எல்லாமே எங்கள் குரு வாலும் ஞானி சேலம் அம்மாப்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஜருகுமல அடிவாரத்தில் ஸ்ரீ இருக்கிற நம்ம ஸ்ரீ பகவத் ஐயாவோட கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு
அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து பேசியது தான். ஐயா வந்து நிறைய புஸ்தகங்களையும் ஆடியோ வீடியோ கேள்வி பதில் சத்சங்க நிகழ்ச்சி அப்படின்னு எக்கச்சக்கமாக ஆயிரக்கணக்கில் யூடியூப்பில் பதிவு பண்ணியிருக்காங்க. வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் கூட கேட்டு இன்னும் தெளிவடையலாம். உலகம் பூரா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஐயாவோட ஞான தெளிவடைஞ்சிருக்காங்க. இந்த பதிவு கூட ஒளி நாடாவாக எல்லாரும் பயனடைகிற மாதிரி இணையத்திலையும் வெளியிட இருக்கிறதா சொல்லி ஆசி வழங்கியிருக்காங்க. ஐயாவோட வேறு சில முக்கிய தகவல் பொக்கிஷத்தோட உங்களை வந்து நான் இன்னொரு சமயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா, இந்த நூற்றாண்டின் தலைச்சிறந்த இடத்தை வகிக்கும் ஆன்மீக ஞானி. மதங்களை கடந்த இவரது சிந்தனை மனிதகுலம் முழுவதையும் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்கிறது. 40 ஆண்டுகால ஆன்மீக தேடலுக்கு பிறகுதான் இவர் தனது 58வது வயதில் மெய்ஞானம் பெற்றார். ஞானம் பெற்ற இவர் அரை நொடியில் புரிந்து கொள்ள வேண்டிய இதற்காகவா 40 ஆண்டுகள் அரும்பாடுபட்டோம் என்று ஆச்சரியமுற்றார். சரியான அணுகுமுறை இல்லாவிட்டால் 40 என்ன, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஞானம் பெற முடியாது எனவும் தெரிந்து கொண்டார். தனது வெற்றி தோல்விகளால் பெற்ற பாடத்தை வகைப்படுத்தி இதுவரை எவருமே கூறாத புதிய அணுகுமுறையை ஆன்மீக உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார். ஆன்மீக சாஸ்திரங்கள் விளக்குவதற்கு தடுமாறும் உண்மைகளையெல்லாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமைப்படுத்தி வழங்கி வருகிறார். இவரது இந்த அணுகுமுறையில் தியானங்களோ பயிற்சி முறைகளோ கிடையாது. இவரது சொற்பொழிவு மற்றும் கேள்வி பதில்கள் மூலம் எளிமையான புரிதல் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. உங்களை நீங்களே புரிந்து கொள்ள தியானம் எதற்கு என கேட்கிறார். இவரது இந்த அணுகுமுறையால் இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் ஞானம் பெற்றுள்ளார்கள். இந்த அணுகுமுறை மிகவும் எளிமையானதாகவும் இருப்பதால் ஆன்மீகத்தின் ஆரம்ப சாதகர்கள் முதல் உயர்ந்த படிநிலையை அடைந்தவர்கள் வரை அனைவருமே பயனடையலாம். தனி ஒருவர் ஞானம் பெறுவதையே இமாலய சாதனையாக கருதும் இந்த காலகட்டத்தில் இவரது அணுகுமுறையால் ஞான தெளிவு பெறுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இவரது இருப்பிடம் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்திற்கு அருகில் உள்ள பெரிய கவுண்டாபுரம் பகுதியில் ஜருகுமலை அடிவாரத்தில் ரம்மியமான இயற்கை சூழலில் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு மாதமும் ஞான முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் முன் அனுமதி பெற்று கலந்து கொள்பவர்களுக்கு தங்குமிடமும் உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. காலை மாலை இருவேளையும் ஐயாவுடன் நடைபயிற்சியிலும் தங்கி பெறலாம். ஒதுக்கப்பட்ட நேரங்களில் தங்களது தனிப்பட்ட சந்தேகங்களையும் கூட ஐயாவுடன் கலந்துரையாடி தெளிவு பெறலாம். கலந்து கொள்ளும் அனைவரும் ஞான தெளிவு பெறுவதுடன் தங்களது பல நாள் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு வாழ்வில் முன்னேறி வருகிறார்கள். இதுவரை ஆன்மீகமும் உலகியலும் இருவேறு பகுதிகளாக பிரித்தே வைக்கப்பட்டிருந்தன. இது சரியான அணுகுமுறை இல்லை. அவை இரண்டும் இணைந்த வாழ்வே ஒரு முழுமையான வாழ்வாகும். இவரது அணுகுமுறையில் மட்டுமே இது சாத்தியமாகிறது. எனவே இதில் பங்கு பெற்று அனைவரும் பயன்பெற அழைக்கின்றோம்.